உள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். இறையேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள். பொது காலத்தின் 26 ஞாயிற்று திருப்பலியில் செயல்வீரராய் பங்கேற்க வந்துள்ள இறைமன்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். பெருமனுடைய அத்தனையும் துறந்து தம்மையே வறுமையாக்கி அடிமை நிலையை ஏற்றுக்கொண்டு தம்மையே தாழ்த்தி தந்தைக்கு பணி புரிந்து பிரமாணிகமாய் வாழ்ந்த இயேசுவின் வழியை நாமும் பின்பற்றி வாழ வேண்டும் என்று சிந்தனையையும் நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்ட அழைத்தலுக்கு பிரமாணிகமாய் வாழ வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் இன்று நமக்கு ஆழமாக உணர்த்தப்படுகின்றன. ஆகவே நாம் அனைவரும் ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தலும் உமது வழிகளை எனக்கு கற்பித்தரலும் உமது உண்மை நெறியை என்னை நடத்தி எனக்கு கற்பித்தரலும், ஏனெனில் நீரே என் முற்பெறாம் கடவுள், உண்மையே நான் நாள் முழுவதும் நம்பியிருக்கின்றேன் என்ற சபத்தை பொருள் உணர்ந்து செவித்து கிறிஸ்து இயேசுவில் கொண்டிருந்த மனநிலையை நாமும் கொண்டு வாழ வரம் கேட்டு தொடர்ந்து திருப்பலியில் இணைந்து கொள்வோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த வழியிலே இன்றைய நாளிலே எங்களோடு இரண்டு குருக்கள் இன்றைய திருப்பலியிலே இணைந்திருக்கின்றார்கள். முதலில் தந்தை லாசிங்டன் அமலபரத்தி ஆகியோர் சபையை சேர்ந்தவர். இவர் மன்னார்குடி மாவட்டத்திலே
இல்லப்பைக்குடம் பங்கிலே அங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவரோடு தந்தை ஜெயபாலன், இவர் மன்னார் மறை மாவட்டத்திலே வங்காளி பங்கிலே பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இவர்கள் தங்களுடைய இந்த விடுமுறை காலத்திலே இங்கே எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை புனித பற்றிமா எண்ணெய் ஆன்மீக பணியகம் சார்பாக இன்றைய நாளிலே இன்றைய திருப்பலிக்கு பெரும் மகிழ்ச்சியோடு வரவேற்றி இருக்கின்றேன். வெல்கம் யூ ஃபேமிலி. இன்றைய இந்த திருப்பலியிலே இறந்து போனவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக சிறப்பாக மன்றாடி கொள்வோம். இறந்து முதலாவது ஆண்டை நினைவு கூறுகின்ற ஹென்ரிக் கிரேஷியா லீலி மெல்லர், இன்னும் அந்தோணி பிள்ளை, சுபாஜினி தேவராசன், அந்தோணி பிள்ளை தாசியஸ், இழப்பியல் பிள்ளை ஜோவான் பிள்ளை, இழப்பியல் சிங்கராயர் என்பவருடைய ஆண்களை பாட்டிக்காக இந்த பள்ளியிலே நாங்கள் விசேடமாக மன்றாடி கொள்வோம். இன்னமன்றைய நாளிலே ஆண்டவருக்கு தங்களுடைய பிறந்த தினத்தின் நினைவு கூர்ந்து நன்றி சொல்லுகின்ற அகஸ்டின் ரவிசங்கர் என்பவருக்காகவும் நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவர் தொடர்ந்து அவருடைய வாழ்விலே நிறைவான ஆசீர்வாதங்களை அவர்கள் பொழிந்து நிறைவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த கலையிலே மன்றாடி கொள்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூயமான நிகழ்வை கொண்டாட நாங்கள் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். சகோதர சகோதரிகளை, நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
கொண்டாடுவோமாக. இறைவா, எல்லாவற்றிற்கும் மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறும் அது அவருடைய எங்கள் மீது நிறைவாய் பொழிவதால் நாங்களும் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி உன்னத நலன்களில் பங்கு பெறச் செய்வீராக. உமோடு துணியாவியாரும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டவரும் திருமானமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இஸ்ரவேல் வீட்டாரே கேளுங்கள், என் வழியா நேர்மையற்றது, உங்கள் வழிகள் என்றோ நேர்மையற்றவை. நீதியவர் தம் நீதியை நடத்தி நின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் அழைத்த தவறின் பொருட்டு சாதகம். பொல்லால் தாம் செய்த பொல்லாமல் என்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்துக் கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்து நின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாக மாட்டார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. Thank you.
இரண்டாம் வாசகம் திருத்துவர் பவல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவிடம் இருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்களா? அன்பினால் ஆறுதலும் தூய ஆவியினால் தோழமையும் பரிவுணமும் இரக்கமும் கொண்டுள்ளீர்களா? அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து ஒரே மனத்தவராயிருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம்பெற வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். கடவுள் வடிவில் உலகிய அவர் உங்களுக்கு இணையாயிருக்கும் நிலையை வரிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையை ஒருமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவும் அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இயேசு அவர்களிடம்,
வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். ஏனெனில் யோவான் நீதிநெறியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுவோரும் விலை மகளிரும் அவரை நம்பினர், அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. பொல்லாதவர் நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தார், தம் உயிரை காத்துக் கொள்வார்கள். ஆண்டவர் கிறிஸ்துவில் அந்த சகோதரர்களே, ஆண்டின் பொது காலத்தின் 26 வாரத்திற்குள் நுழைகின்ற எமக்கு இன்றைய இந்த திருப்பதி வாசகங்கள் ஊடாக சொல்லப்படுகின்ற அல்லது தரப்படுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், எங்கள் வாழ்வு தெரிவின் வாழ்வாக இருக்க வேண்டும். நாங்கள் கத்தோலிக்கர்கள், நாங்கள் கிறிஸ்தவர்கள், பரமதிருத்துவத்தின் நாமத்திலே திருமுழுக்கு பெற்று இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு சாதாரண மனித வாழ்வை விட கிறிஸ்தவ வாழ்வு, கத்தோலிக்க வாழ்வு, இறைவன் பிள்ளை என்கின்ற அந்த ஸ்தானத்துக்குள் வாழ்கின்ற வாழ்வு ஒரு மேன்மையான உயர்வான வாழ்வென்று எங்கள் நம்பிக்கையாக கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வில் வேறு பலனாக இந்த உலகத்தோடு மட்டுமல்ல மறு உலகத்திலும் எங்கள் வாழ்வை தொடரப்போகின்றோம். இது எங்கள் எல்லோருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. நாங்கள் எல்லோருமே கத்தோலிக்கர்கள், கிறிஸ்தவர்கள், எங்களுடைய விசுவாசத்தின் பொருட்டு அல்லது நாங்கள் இவ்வளவில் வாழும் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வின் பேர்பலனாக எங்களுடைய வாழ்வு மறு உலகில் தொடர இருக்கின்றது. இந்த உலகத்தோடு அழிந்து விடுகின்ற ஒன்று அல்ல. இந்த மறு உலகம் என்பது எங்க மோட்சமா நரகம், அதைத்தான் நாங்கள் இந்த நற்செய்தியில் நமக்கு இந்த ஆண்டவர் இயேசு நேரடியாக சொல்லுகிற செய்தி அல்லது எங்களை பார்த்து கேட்கிற கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த நிகழ்ச்சியை பற்றி நினைக்கிறீர்கள். ஒரு ஆளு ரெண்டு பிள்ளைகள் முடிஞ்சினா மூத்தாவிட்ட போய் தோட்டத்துக்கு போக சொல்ல அல்லது இந்த தோட்டத்தில் போய் வேலை செய்ய சொல்ல அவர் போக விரும்ப இல்லை. எனக்கு பஞ்சியாக இருக்கு, கஷ்டமாக இருக்கு, ஐயோ நீங்கள் என்னத்தான் நடுகளை கேட்குறீங்க, போகணுண்டா தம்பி அண்டைக்கு போக சொல்லுங்கோ, எனக்கண்டா பெருசாண்ட போகிற மூடு இல்லையா பாட்டுலாம் சொல்லி. நான் அப்பா இல்லை, நான் சொல்றேன் நீ போகத்தாடு போகணுன்றலாம் உருக்கை பெருட்டை கேட்டா தெரிவ மகன்கிட்ட விட்ட மற்ற மகன்கிட்ட போன. மகனே நீயும் அந்த திராட்சை தோட்டத்துக்கு போய் வேலை செய்யலாம். ஐயோ அப்பா நீங்களா அகற்றி இருந்தா போறா, நான் உடனே நிற்கு பெறாங்க வேலை தொடங்குவேன் சொன்னேன். ஆனா ஆ போனது ஆ போகல. எங்களுடைய கரகடத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வில் அதுங்களோட குடும்ப வாழ்வுகளே நாங்கள் வேதக்கார கத்தோலிக்கர்னு சொல்லிக்கொண்டு பல தடவைகளில் ஆண்டவரே ஆண்டவரே என்று ஆண்டவரை கூப்பிட்டு கொண்டு நாங்கள் கடவுளுக்கு முன்னால் ஒரு மாதிரியும், பெற்றாக்களுக்கு முன்னால் ஒரு மாதிரியும், மனைவிக்கு முன்னால் ஒரு மாதிரியும், அங்கால மனைவிக்கு அங்கால வேறு மாதிரி, கணவனுக்கு முன்னால் ஒரு மாதிரி, கணவனுக்கு அங்கால ஒரு மாதிரி, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை எங்களுக்கு தெரியும். நாங்கள் கத்தோலிக்கர்கள், கிறிஸ்தவர்கள், ஒரு சமூக வாழ்வு கடைக்கப்பட்டவர்கள். அவ இந்த சமூக வாழ்விலே நாங்கள் இந்த பொது வழிபாடுகளிலும் சமூக ஒன்று கூடல்களிலும்
கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வின் விசுவாசத்தை சாட்சியப்படுத்துகின்ற, நான் நம்புவதை வாழ்வது மட்டுமல்ல அதை என்னுடைய வாழ்வாக மற்றவர்களோடு பகிர்வதற்காக இந்த பொது வழிபாடுகளிலும் பொது ஒன்று கூடல்களிலும் நான் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்கின்ற அந்த சாட்சிய பகர்வுகள். நான் வாழ்கின்ற வாழ்க்கை எனக்கு தெரியும். ஐயோ அப்படின்னு என்னன்னு சொல்றேன்னு நான் வாழ்ந்து சொன்னால் நான் போக மாட்டேன். ஏதாவது கொண்டாட்டங்கள் கதது, ஏதாவது சமூக ஒன்று கூடுதல், அல்லது ஆலய வழிபாடுகள், ஆலய சிரமதானங்கள், அல்லது கடவுள பெயரால் ஏதாவது முக்கியமான ஒன்று கூடல்களுக்கு கூப்பிட்டால் அது நான் அவற்றை முகத்துனால என்னென்று நான் வரமாட்டேன்னு சொல்றது வார்த்தைன்னு போக மாட்டேன். நீங்கள் நடந்த வாழ்க்கையில் நடக்கிறோம். சுவாமிக்கு முன்னால் ஒரு மாதிரி, சுவாமி அல்லாத போனால் அது என்ன மாதிரி மாதிரி. அவங்க இரண்டாம் வாசகத்திலிருந்து தரப்படுகிற அடுத்த அழைப்பு என்னன்னு சொன்னால், எங்களுடைய தெரிவு எதுவாக இருந்தாலும் நாங்கள் கிறிஸ்தவர்ன்றத மறக்காமல் கிறிஸ்துவனுடைய மனநிலையை எங்களுக்குரியதாக கொள்ள வேண்டும். கிறிஸ்து இறை தந்தை கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு பிரச்சனையத்துக்காக, மீட்புக்காக, மனுக்குலத்துடைய ஆன்மாக்களின் ஈடுக்காக இங்கே போய் அறுவடை செய்ய சொல்லி மகனை அனுப்பின பொழுது, அல்லது போக சென்ன பொழுது வந்த இயேசு இவ்வாறு நடந்து கொண்டார். தந்தையின் திட்டத்தை சித்தத்தை சிறமையை கொண்டதை நிறைவேற்றி சாதாரண மனித வாழ்வு வாழ அனுப்பப்பட்ட ஒருவர் அந்த சாதாரண மனித வாழ்விலும் அடிமையின் கோலம் உண்டு சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு தன்னையை தாழ்த்தி மனித வாழ்விலே இன்னல்களையும் துயர்களையும் அல்லது தன்னுடைய பரித்தியாகத்தினாலே அனைத்து மக்களுக்கும் ரட்சணியமும் மீட்பமும் கிடைக்க வேண்டும் என்ற அந்த உன்னதமான ஒரு மகோன்னத மனநிலையோடு தன்னை இறை தந்தையுடைய பணிக்காக இந்த உலகத்தின் தோட்டத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். இங்கே வந்தார், பணி செய்தார், நல்ல அறுவடையை பெற்றுக் கொண்டார். அவன் அறுவடைக்குரியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் இன்னும் சுதந்திர மனிதர்களாக மதிக்கப்படுகின்றோம். நாங்கள் கட்டி இழுத்து கொண்டு போகப்படுகிற மனிதர்கள் அல்ல. எங்களுடைய ஆதி பெற்றோர் என்று தெரியும். சிங்கார மரத்தில் குறிக்கப்பட்ட தோட்டத்து அந்த தோட்டத்தில் குறிக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்ண வேண்டாம் என்று சொன்ன கடவுள் அவையில சுதந்திரத்தை பறக்க அந்த மரத்தை சுற்றி ஒரு வேலி போடைய அந்த மரத்துக்கிட்ட போகாமல் அப்படின் செய்ய அந்த மரத்தை அனுமதிக்கிற வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் தெரிவு எங்கள் கிறிஸ்துவனுடைய மனநிலை எங்களிலே இருக்கின்றதா? ஆவிக்குரிய உணர்வுகள் வாழும் செயல்கள் எங்களுக்குள் வெளிக்கொணரப்படுகின்றனவா, அல்லது ஊனியர்களின் செயல்களினால் நானும் கேடுற்று மற்றவர்களையும் நான் பிழையான வாழ்வுக்குள் ஈர்க்கின்ற மனிதனா? இதை இன்றைய இரண்டாம் வாசகம் உங்களிடத்தில் கேட்டு நிற்கின்றது. இன்றைய முதல் வாசகம் உங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், நான் ஆரம்பத்திலே கூறியதை போன்று நாங்கள் எத்தகைய கொடியவர்களாக இருந்தாலும் நீதியையும் நேர்மையையும் நாங்கள் கடைபிடித்தால் ஏதோ மனித பிளவினத்தில் இயலாமையில இல்லாமையில நாங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையால சாதாரண சோதனையால இறைவனுக்கும் அயலவருக்கும் அடுத்தவருக்கும் எதிராக வாழ்ந்து விட்டோம். ஆனாலும் எங்களுடைய மனச்சாட்சியிலே மரண படுக்கையில் இருக்கின்ற பொழுது, அல்லது நல்லதொரு உப்புற வருச்சாதனத்திற்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது, அல்லது இறைவனின் உறவிலே நாங்கள் உப்புறவுகளையும் நட்புகளையும் இறைவனோடு ஒன்றிக்கின்ற அந்த வாய்ப்புகளும் கிடைக்கின்ற பொழுது, நாங்கள் பரமதத்துவத்தின் நாமத்தில் திருமணத்துக்கு பெற்றவர்கள் அவை எங்களுக்குள் இந்த புதுப்பித்தலும் மனமாற்றமும் நடந்துவர வேண்டும். நாங்கள் புதுப்பித்தலுக்குரியவர்களாக மனமாற்றத்துக்குரியவர்களாக எங்கள் வாழ்வை முன்னெடுக்க வேண்டும். நாம் நித்தியவர்களாக கடந்த காலத்தில் வாழ்ந்தால் வாழ்ந்தோம் என்பது அல்ல. ஆண்டின் பொது காலத்தின் 26 வாரத்தின் இந்த 2023 ஆண்டின் அட்டோசித்திகள் முதலாம் நாளிலிருந்து
நான் வாழப்போகின்ற வாழ்வு என்னுடைய தெளிவு இருளா வெளிச்சம், நன்மையா தீமையா, சரியா பிள்ளையா, உண்மையா பொய்யா, கடவுளுக்கு ஏற்புடைய தெளிவு கிடைத்து சாத்தானுக்குரியவை எவை, இவற்றைத்தான் நாங்கள் தேர்வு செய்ய வேண்டும். அவை நாங்கள் இனிமேல் ஆவது அல்லது இன்று இருந்தாவது இந்த நேர்மையின் நீதியின் வாழ்வுக்குள் எங்களை தகுதியுள்ளவர்களாகிக் கொள்ள, அந்த வாழ்வை நான் வாழ்வது மட்டுமல்ல மற்றவர்களோடு பகிர்கின்ற ஒரு வாழ்வாக வாழ என்னால் ஆனவரை முயற்சிப்பேன், பிரயாசை எடுப்பேன், இறைவனும் அதற்கான அருட்பொழிவை நீங்கள் அள்ளி செல்வார் என்ற இந்த ஆழ்ந்த நம்பிக்கையோடு எழுந்து நின்று எங்களுடைய விசுவாச நம்பிக்கை அறிக்கையை எடுத்துரைப்போம். உள்ளகத்தையும் மண்டகத்தையும் படைத்து எல்லாம்
வார்த்தை மனோருமானார் நம்முடைய அருளி வந்தார். கடவுளுக்குரிய நிலையை பிடித்துக் கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் தன்னையே தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு ஆண்டவர் கீழ்ப்படிதலானார். தந்தையை மட்டுமே அவர் இறுக பற்றி பிடித்தவராக தன் வாழ்வை உயிரின் இறுதி மூச்சு வரையும் வாழ்ந்தவர். எங்களது வாழ்விலும் நாங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே, இந்த வாழ்வை வையகத்திலே வாழ்வாங்க வாழ நம்ம ஒவ்வொருவரது கரத்திலும் மனத்திலும் சிந்தனையிலும் தெளிவு முன்வைக்கப்படுகிறது. ஆகவே நாம் ஒன்றும் நல்லதை சிந்தித்து, நல்லதை வாசித்து, நல்லதை தியானித்து, நன்மையான காரியங்களை செய்து நாம் பிறருக்கும் கடவுளுக்கும் நம் வாழ்வுக்கும் கணக்கு கொடுக்கின்றவர்களாக வாழ்ந்திடும் பொறுப்பு கூறுகின்ற வாழ்வை இந்த பூமியிலே நாம் முழுமையாக வாழவும் ஆண்டவரிடம் வரம் வேண்டுவோம். நான் என்றும் உங்களோடு இருக்கிறேன், பயப்படாது அஞ்சாது திகையாது என்கின்ற அவரது வார்த்தைகள் நம்மை திடப்படுத்த நம்மை கையிலிருந்து கொடுப்போம். அவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் உறுதிப்படுத்துவாராம். புதியதொரு மாதத்திலே முதல் நாளிலே கால் பதித்து சிறுவர்களை எல்லாம் ஒப்புவிப்பார். நமது வாரிசுகளாக இந்த மண்ணிலே விளங்கி வருகின்றவர்கள் சமூகத்தின் சிறந்த எதிர்கால வச்சிர தூண்களாக தலைமைத்து தாங்கிக் கொள்வதற்கு அவர்கள் இறை ஞானத்திலும் நல்லொழுக்கத்திலும் கல்வி செல்வத்திலும் சிறந்து வளர்ந்திட ஆண்டவர் தாமே அருள்புரியுமாறு உள்ளத்தால் ஆசித்து மன்றாடுவோம். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். Thank you.
உம்மை பாராட்டுகின்றோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ளவையெல்லாம் நல்ல இறைவாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் நம்மிடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் வேண்டுகூடிய செயலமாகும். தவறிழைத்து எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாளம் இருந்து பிறக்க திருவிழமானார், சிலுவையில் பாடுபட்டு முடிவெல்லாசாமல் இருந்து எங்களை விடுவித்தார், இறந்தோர் நமிழந்து உயிர் கடந்த நிலை வாழ்வு எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரிய நிலவர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் நடிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் 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 கடவுளின் தனி தாயான புனித மரியா அவருடைய கணவரான
இப்பொழுதேற்றும் வருவர்களுமே கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்
மன்றாடுவோம். ஆண்டவரே, உன்னத மர நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக, நாங்கள் கிறிஸ்து நிரப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்பவர்களாக இருப்போமாம். என்னென்ன வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். சங்கடமாக இருந்தது என்பதை நான் திருப்பதி ஒப்பு கொடுப்பதற்கு. ஏனென்று சொன்னால் இரண்டு அருத்தந்தையர்களும் என்னை விட மூத்தவர்கள், சீனியர் பிளீஸ். ஆனால் நான் அன்றைக்கு திருப்பதி ஒப்பு கொடுக்கின்ற பொழுது எனக்கு மனம் கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. ஆனாலும் எங்களுக்கு இந்த திருப்பதி ஒப்பு கொடுப்பதற்குரிய அனுமதிகள் அருத்தந்தையர்களுக்கு கிடைக்காத அந்த சூழலினாலே அந்த சந்தர்ப்பத்தை இந்த சந்தர்ப்பத்திலே நான் மிகவும் வருத்தத்தோடு சோரி பிகாஸ் இங்கே சூழல் காரணமாக. என்றாலும் நான் அவர்களை அப்ரிஷியேட் பண்ணுறேன். அந்த தாழ்ச்சியான உள்ளத்தோடு இன்றைய நாளிலே உங்களோடு இணைந்து இந்த திருப்பதியில் இணைந்திருக்கின்றார்கள். அவை தேங்க்யூ வெரி மச் ஃபாதர் வாஷிங்டன் அண்ட் ஃபாதர் ஜெயபாகன். அடுத்ததாக, நான் கடந்த வாரம் அறிவித்திருந்தேன், இந்த மாதம் ஐப்பசி மாதம் முதலாம் தேதி சுபமாலையின் மாதம். நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலே அனைவருமாக கூடி சுபமாலை சபிக்க கூடிய சந்தர்ப்பங்களை தேடி மாதத்தை சுபமாலை சபிக்கின்ற மாதமாக செலவழிக்க என்னோட அழைத்து நிற்கின்றேன். அதேவேளை நீங்கள் ஆலயத்தை விட்டு வெளியே போகின்ற பொழுது சைனிங் அப் சீட்ஸ் இருக்கின்றது. இதுவரை நான் உங்களுடைய வீட்டுக்கு இல்லத்திற்கு வரவில்லை என்று உணர்கின்றார்கள், நான் பெற வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். உங்களுடைய பெயரையும் உங்களுடைய விலாசம் உங்களுடைய தொடர்பு இலக்கத்தை நீங்கள் எழுதி சென்றால் நான் இந்த மாதத்திலே கிழமை நாட்களிலே மாலை வழியிலே உங்களோடு தொடர்பு கொண்டு நான் உங்களோடு வந்து அந்த திருச்செவர் மாலையிலே கலந்து சபிக்கிறது உங்களுடைய குடும்பங்களை சந்திக்க விரும்புகின்றேன். ஆகவே நீங்கள் போகின்ற பொழுது உங்களுடைய வீடுகள் உங்களுடைய விரும்பியவர்கள் உங்களுடைய பெயர் விவரங்களை நீங்கள் சைனிங் அப் ஷீட்ஸிலே நீங்கள் எழுதி செல்லுமாறு என்போடு கேட்டு நிற்கின்றேன். என்ன வருகிற சனிக்கிழமை ஏழாம் தேதி ஒரு சிறப்பு திருப்பலி அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் மாதா டிவி இயக்குனர் அடிகளார் எங்களோடு எங்களுடைய ஆன்மீக பணியத்தினுடைய ஒழுங்குபடுத்தலின் கீழ் இந்த சிறப்பு திருப்பலி வருகிற சனிக்கிழமை ஏழாம் தேதி மாலை 7 மணிக்கு என்னுடைய இந்த ஆலயத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அவை இனியவர்களுக்கும் இதை தெரியப்படுத்தி இந்த சிறப்பு திருப்பலியிலே இணைந்து கொள்ளுமாறு என்போடு அழைத்து நிற்கின்றேன். தெரியும், அறிந்திருக்கின்றேன், கனடாவிலே அதிகமானவர்கள் மாதா டிவியை பார்க்கின்ற பார்வையாளர்களாக இந்த மதோடு இணைந்து தங்களுடைய ஆன்மீக பயணத்தை மேற்கொள்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அவை அதனுடைய இயக்குனர் தந்தை வருகிற சனிக்கிழமை எங்களோடு இணைந்து நாளை சிறப்பு திருப்பலியாக ஒப்புக் கொடுப்பார். அவை நீங்களும் உங்களுடைய நண்பர்கள் இனியவர்களுக்கும் தெரியப்படுத்தி இதில் இணைந்து கொள்ள என்போடு அழைத்து நிற்கின்றேன். நன்றி. இறுதி ஆசிரியருக்காக எழுந்தேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாமியார் உங்களை ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். புனிதமிக்க சபம்